அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் குரு ராகு சேர்க்கை பெற்றிருக்காங்க. சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சனி பகவான், மிதுன ராசியில் சூரியன், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் வரார். கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வரார். மாத தொடக்கத்தில் புதன் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். 24ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 16ஆம் தேதி அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். ஆக மொத்தம் பார்க்கும்போது சூரியன் 2 ராசியிலையும் புதன் 3 ராசியிலையும் அதே மாதிரி சுக்கரன் 2 ராசியிலையும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும்? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்தரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி. சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். இந்த மாதத்துல உங்க ராசிநாதனான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். அது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறமா அவர் 12ஆம் பாவகமான விரயமோட்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறும், எல்லாமே பூர்த்தியாகும். அதே மாதிரி 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிறதுல நிறைய தடங்கல்கள் உண்டாகும். எது எப்படி இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு தெளிவில்லாத மனநிலைகளெல்லாம், குழப்பமான மனநிலைகள் இது எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனைகள், செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் வாழ்க்கை பற்றிய நல்ல புரிதல் இருக்கும். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் ஒரு தெளிவு இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக சேர்க்கை. உங்களை அறியாமலே ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும். இந்த மாதத்தில் ஏதாவது புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு வீண் போகாது. உங்கள் சம்பாத்தியம் கையில் பணமாகவோ அல்லது பொருளாவோ உங்கள் கையில் தங்கக்கூடிய அமைப்பு, பணம் உங்கள் கையில் தங்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழிலோ சுய தொழிலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வீட்டிலையே இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பிளாட்ஃபார்மில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அன்றாடம் லாபம் காணக்கூடிய தொழில், நீங்கள் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாகவே இருக்கும். இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களை நீங்களே பெரிய அளவில் அப்டேட் பண்ணுவீங்க, டெவலப் பண்ணிப்பீங்க. உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்தில். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் செயல்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். அதோட இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, அந்த பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சாதகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும், யாரையெல்லாம் பார்த்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களையெல்லாம் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுடைய காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். இந்த மாதத்தில் வீடு மாற்றம், இடமாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் அமையலை, நான் இடம் பார்த்துட்ருக்கேன், இல்லை வீடு பார்த்துட்ருக்கேன், நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடமோ வீடோ எனக்கு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமான காலகட்டம்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அமையறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சு அதில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது.
அதே மாதிரி ரொம்ப நாளாக அவங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் ஆகாமல் இழுபற நிலையில் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. நல்ல விலைக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி போகும். அதே மாதிரி புதுசாக அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகளெல்லாம் கூட ரொம்ப சாதகமாகவே இருக்குது. அதோட அசையா சொத்துக்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே சாதகமாக இருக்கு. இந்த மாதத்தில் ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஆல்ரெடி கட்டின வீட்டை வாங்கறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கூட நிறைய பேருக்கு சாதகமாக இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ரொம்பவே சாதகமான நேரம் இது. ஹையர் எஜுகேஷனும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அம்மாவுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல லாபம் முன்னேற்றங்கிறது நிச்சயம் கிடைக்கும். ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆட்டோமொபைல் லைனில் இருக்கவங்களுக்கும் கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமான மாதமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். இருந்தாலுமே ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் தொழிலில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற ஒரு தன்மை இந்த மாதிரி இருக்கும். ஆனால் தொழில் இல்லாமல் இருக்காது. தொழில் கொஞ்சம் விட்டு விட்டு நடக்குமே தவிர கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கிறது இருக்கும். காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. சிலருக்கு பிரேக்கப் ஆனால் கூட திரும்பவும் நீங்கள் ஒன்றிணையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நிறையவே இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கீங்க ரொம்ப காலமாக, ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்கள் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாகவே இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. நீங்கள் சுபகாரியங்களில் கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. லவ் மேரேஜ் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆகும். அதே மாதிரி சில பேருக்கு டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சாதகமான நேரம்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மணமகனோ அல்லது மணமகளோ கிடச்சி இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பப்ளிசிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது. விளையாட்டுத் துறைகளில் இருக்கவங்களுக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்ங்கிறது இந்த மாதத்தில் இல்லை. அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்கள் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் நீங்கள் தனிச்சு வேலை இல்லாமல் இருக்கீங்கங்கிற ஒரு சூழல் இருக்காது. இருந்தாலுமே நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் உங்கள் சர்வீஸில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் அதை மாற்றிக்க பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் ஆர்வமாக செய்ய பாருங்கள். உங்கள் பணிகளை நல்லா நிதானமாக கவனித்து சாட்டிஸ்ஃபைடாக செய்ய முயற்சி செய்யுங்க. எந்த வேலை கிடைச்சாலுமே அந்த வேலையை திருப்திகரமாக செய்யுங்க. வேலையில் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதத்தில் லோன் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அது வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எதுலேயுமே சாதகம் இருக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்பஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். இந்த மாதத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். உங்கள் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மாணவர்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது படிக்க போகிறீங்க, ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. சாதகமான நேரம் தான் இது. நிறைய பேருக்கு வந்து மேல் படிப்புக்காக வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. அதே மாதிரி கம்பெனி ஏதாவது மாறதா இருந்தால் தாராளமாக மாறலாம். அதுவும் இந்த மாதத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும்.
இந்த மாதத்தில் மூத்த சகோதர சகோதரிகளால் நிறைய நன்மைகள் இருக்கும். உங்கள் ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்தில், உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் வரும் காரணத்தினால ஃபர்தராக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் அதிக அளவில் முதலீடுகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எதுலேயுமே அகல கால் வைக்காதீங்க. பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு முன்னாடி சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வேலை இல்லாமல் தனிச்சு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லைன்னா கூட எந்த வேலையாக இருந்தாலுமே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் வேலைகளை செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. ஒருவேளை கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். அதனாலே கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்களை ரொம்பவே கவனமாக இருக்க பாருங்கள். தேவையில்லாத கன்ஃபியூஷன் வச்சுக்காதீங்க. எந்த விஷயத்துலையுமே அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களை பற்றி மற்றவங்க பின்னாடி பேசுவாங்க, ஏதாவது உங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. அதனால் உங்களை பற்றி யாராவது பேசுனா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. நீங்கள் ரிலாக்ஸாக உங்கள் பணிகளை மட்டும் செய்ய பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கௌரவம், அந்தஸ்து, புகழ், கீர்த்தி எல்லாமே இந்த காலகட்டத்தில் காப்பாற்றும். அதே மாதிரி பெரிய அளவில் நீங்கள் புதுசாக கம்பெனி ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அல்லது இண்டஸ்ட்ரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் சுயசாதகத்தை ஜோதிடர்கிட்ட காட்டி உங்களுக்கு நேரம் இப்போ சாதகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சிறிது காலம் பொறுக்கிறது உங்களுக்கு நல்லது. இருந்தாலுமே இந்த மாதம் உங்கள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு முன்னாடி. 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 12ஆம் பாவகத்தில் மறையக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் பெரும்பாலும் அது கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். உடல் நலத்தில் குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்தால் கூட உடனடியாக மருத்துவர் அணுகி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே சரியாகும். குறிப்பாக சிலருக்கு அடி வயிற்றில் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு முழங்கால் அல்லது முழங்காலுக்கு கீழே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையும் கவனிச்சுக்கோங்க. சிலருக்கு சளி தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நியூரோ ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி தன்வந்திரி பகவான் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பு பலன்களை உண்டாக்கும். நரசிம்மர் வழிபாடு செஞ்சால் ஏற்றமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.